ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கேமிங் வித் டாபி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிரானி சாப்டர் 3ல ஒரு சேலஞ்சு தாங்க பண்ண போகிறோம். என்னடா சேலஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ வெப்பன் சேலஞ்ச். அதாவது இந்த கிளவியை நம்ம வந்து ஷூட் பண்ணாமல் எப்படியாச்சும் வந்து டே ஒன்லி எஸ்கேப் ஆகணும். அதான் இந்த சேலஞ்சோட கான்செப்ட்டு. கேட்குறதுக்கு வந்து ஈஸியாக தாங்க இருக்கும், இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரையும் கில் பண்ணாமல் நம்ம எஸ்கேப் போகிறது வந்து ரொம்ப கஷ்டம்ல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கல டாபி குட்டி, ஸோ மறக்காமல் வந்து இப்போ லைக் பண்ணிடுங்க. இந்த தகாரப்பா மண்டையை வந்து கத்தி கத்தி அந்த கிளவனையும் கிளவியும் இங்கே வர வைக்கிறதுக்குள்ளே நீங்கள் லைக் பண்ணிடணும், ஓகே வாங்க. அப்போ தான் வந்து நம்மளால் டே ஒன்லி எஸ்கேப் போக முடியும். அப்படியே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. டே ஸ்பீடாக கத்துறா தகாரப்பா மண்டையா, நீ கத்துற கத்துல அந்த கிளவனுக்கே காது கேட்கணும், ஓகேங்க. இந்த கிளவனை கீழே வர வைக்கிறதுக்கு வந்து நான் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சி வச்சுருக்கேங்க. என்ன தெரியுமா, பெரிய ஐடியானா இல்லை, இந்த தகாரப்பா மண்டையை நான் தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த கிளவன் வந்து கீழே வருவான். இப்போ பாருங்களேன் வருவான், என்ன இன்னும் கிளவியே காணும். டே கிளவா, உன்னை நம்பி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டா, சீக்கிரம் வாடா. என்னங்க, கிளவனையும் காணும் கிளவியும் காணும், ஃபஸ்ட்டு யார் வருவாங்கன்னு தெரியலையே, வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் வராங்கன்னு. யார் ஃபஸ்ட்டு வரீங்க? அச்சோ, இவரா, இவர் பயங்கரமான ஆளாச்சு. ஆஹா, மொட்டையை வந்துட்டாங்க, வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல இந்த தகாரப்பாவை போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தால் இந்த கிளவனுக்கு வந்து காது கேட்குதுங்க. நம்மளெல்லாம் ஹார்ட் மோட்லேயே பிடிக்க முடியாது, இந்த கிளவன் வந்து நார்மல் மோடில் நம்மளை பிடிக்க வரான் பார்த்தீங்களா. சரி, நம்ம டக்குன்னு மேலே ஓடிடுவோம். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ரொம்ப நிறைய வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கிளவனை போட்டு தள்ள தான் அவன்கிட்ட நம்ம கண்ணையே எடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி தான் நம்ம அவனை போட்டு தள்ள போகிறது இல்லையே. ஸோ நம்மளுக்கு வந்து கன்று கிடைக்காது, அதனால் வந்து காக்காவை நம்மளால் ஷூட் பண்ண முடியாது. அதுக்கு போயிட்டு நம்ம வந்து மேட்ச் பாக்ஸு அப்புறம் ஃபயர் வுட்டு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கணுங்க. அப்போ தான் வந்து காக்காவை விரட்ட முடியும். ஓகே, ஃபியூஸ் கிடச்சிருச்சு. எடுத்தோடனே நம்மளுக்கு லக்காக ஃபியூஸ் கிடச்சிருக்கு. வேறு ஏதாச்சும் அப்படி இருக்குதான்னு பார்த்துட்டு போயிடலாம். இங்கே என்ன இருக்குது? ஓ, ஜென்ரேட்டர் கேபிளே. ஐயோ, இந்த மொட்டையை வேறு வந்துக்கிட்டு இருக்காங்க. இவன் நேராக கேமரா ரூமுக்கு தான் போவான். உனக்கு என்னடா அவ்வளோ அவசரம், இப்போ தானே கீழே இருந்தா அதுக்குள்ளே ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்க, கிளம்ப வந்து இவ்வளோ ஸ்பீடாக நடப்பான்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது. ஓ, மேட்ச் பாக்ஸ் இங்கே தாங்க இருக்கு. சரி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோமா, இல்லை எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். டேய் கிளவா, எங்கடா இருக்க? ஆ, பார்த்தீங்களா, எப்படியும் நம்மளை பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அந்த கிழவனுக்கு. அதான் வேறு எவனாச்சும் மாட்டானான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி, கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம் அந்த கிழவன் போகிற வரைக்கும். அஞ்சோ, ஸ்லெண்ட்ரினா போயிட்டாளா, இவள் வேறு குறுக்க வந்துட்டாளே. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோங்க. கிண்ண கிளவி ஒரு வேளை வந்துருச்சா? கிளவி வந்த மாதிரியே எனக்கு தோணுது. சரி, போயிட்டு பார்ப்போம். ஏங்க, ஃபியூஸ் சவுண்டு கேட்டு அந்த கிளவி வந்துருச்சோ? ஆத்தி, கிளவி வந்துட்டாங்க வந்துட்டாங்க. எனக்கு அப்போவே தெரியும் இந்த கிளவனுக்கு கிளவியும் பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி, நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு, என்ன கிளவி ட்ராப் வச்சுருக்க, என்ன பழக்கம் கிளவி இதெல்லாம். சரிங்க, நம்ம அப்படியே கீழே போயிடுவோம். நம்மளுக்கு வந்து ஃபயர் உட்டு தேவைப்படும். அத்தி, இவள் வேறு குறுக்க குறுக்க. ஸ்லெண்ட்ரினா, நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா உன் டெட்டியை வந்து கண்டுபிடிச்சி ஒன்ட்டே நான் வந்து சேர்த்துருவேன், ஓகேவா? சரிங்க, நம்ம இந்த மேட்ச் பாக்ஸ் எங்கேயே போட்டு அப்படியே போயிட்டு ஃபயர் உட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த காக்காவை வந்து நம்மளால் விரட்ட முடியும். காக்கா வேறு ஏதாச்சும் நம்மளுக்கு தேவைப்படுற பொருளை வச்சுருக்கணும். சரி, நம்ம அப்படியே போயிட்டு ஃபயர் உட் இருக்குதான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டாபி குட்டீஸ், இன்னும் யாராச்சும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போயே வந்து லைக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஏன்னா கஷ்டப்பட்டு சேலஞ்செலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், அடி வாங்கினா ஒரே அசிங்கமாக போயிடும். ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க. நம்மளுக்கு வந்து வெப்பன் கீ கிடச்சிருக்கு, ஆனால் நம்மளுக்கு வெப்பனே தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து வெப்பன் தேவைப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து அந்த கிளாஸ் ரூமை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வெப்பன் தேவைப்படுங்க. ஸோ வெப்பன் போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இங்கடா, இங்கே ஒரு ஸ்டோன் பார்த்தேன். அட பாவீங்களா, அதுக்குள்ளே பந்தாக்கி விட்டாங்கோ. ஏங்க, இப்போ தாங்க ஒரு ஸ்டோன் பார்த்தேன். ஐயையோ, இவள் வேறு வந்துக்கிட்டே இருக்காளே. சென்டினா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா உன் டெட்டியை வந்து ஒன்ட்டே வந்து ஒப்படைச்சிடுவேன், இல்லைனா அதான் ஆட்டையை போட்டு அப்படின்னு நானும் எஸ்கேப் ஆயிடுவோம், பார்த்துக்கோ. ஓகேங்க, ஃபயர் உட்டும் கிடச்சிருச்சு. நம்ம இப்போ பொறுமையாக மேலே போயிட்டு அந்த காக்காவை எப்படியாச்சும் விரட்டுறதுக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கிளவனையும் கிளவியும் ஆளே காணமே. டே கிளவா, இன்றைக்கி வந்து உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், உன்ட்டேருந்து நான் கன்னே வாங்க மாட்டேன்டா, முடிஞ்சால் என்னை பிடிச்சிக்கடா, ஓப்பன் சேலஞ்ச், ஓகேவா? சரி, ஓகேங்க, நம்ம அப்படியே போயிட்டு இந்த காக்கா ஏதாச்சும் வச்சுருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். காக்கா வேறு ஏதாச்சும் நல்ல பொருளாக வச்சுருக்கணும், ஏன்னா கஷ்டப்பட்டு மேட்ச் பாக்ஸ் எடுத்து ஃபயர் உட் எடுத்து இந்த காக்காவை விரட்டியிருக்கோம். ஏதாச்சும் நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் இருக்குதான்னு பார்ப்போம். அப்படி இந்த ஃபியூஸை வந்து போட்டு விட்டுடலாங்க. ஓகே, ஐயோ, இவள் வேறு வந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன சிலிண்டர்டா, இன்றைக்கி நிறையா டைம் வந்துக்கிட்டே இருக்க. சரி, ஓகே, பொறுமையாக போயிட்டு இந்த காக்கா வேறு என்ன வச்சுருக்குன்னு தெரியலையே. என்ன காக்கா வச்சுருக்க? இது காயினா? அடச்சை, இதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்? ஏங்க, கிளவங்கி தான் போயிட்டுருக்கான் பார்த்தீங்களா, சொட்டை மட்டும் ஏதோ மைதா மாவு மாதிரி போயிட்டுருக்கே. அப்படி இந்த காயினை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் நெத்தியிலே ஒட்டி விடணுன்னு தான் ஒரு ஆசை.
இருந்தாலும் பயப்புள்ள வந்து கன்னுலாம் வச்சுருக்கான், ஒரே கூட போட்டு தெளிவான், நம்ம சைலண்ட்டாக வந்து மேலே போயிடலாம், பொறுமையாக போவோம், பொறுமையே பெருமை. இந்த கிழவியை வேறு ரொம்ப நேரமாக ஆலையை காணோம், என்ன கிழவி எங்கே போன, அத்தி கிழவி இங்கே தானே இருக்குதா, ஐயையோ பார்த்துக்கிட்டாங்க, வெயிட் பண்ணி கிழவி வெயிட் பண்ணு, என்னங்க கிழவி துரத்த ஆரம்பிச்சிருச்சு, என்னங்க கிழவி அவ்வளோதானா நமக்குள்ளே, சரி ஓகே நம்ம அப்படியே போயிட்டு இதே எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுடலாம். அப்புறம் டாபி குட்டீஸ், உங்கள் யாருக்காச்சும் வந்து ஏதாச்சும் சேலஞ்ச் தோணுச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஆனால் ரொம்ப கஷ்டமான சேலஞ்செலாம் கொடுக்காதீங்க, ஏன்னா வந்து எனக்கு எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது, நானும் என்றைக்கு ப்ளே பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ ஏதாச்சும் ஈஸியான சேலஞ்ச் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து கமெண்ட் பண்ணி விட்டு போயிடுங்க, நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேவா. ஆனால் எக்ஸ்ட்ரீம் மோடு எக்ஸ்ட்ரீம் மோடுன்னு வந்துட்டு கமெண்ட் பண்ணாதீங்க, நானும் எக்ஸ்ட்ரீம் மோடு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஐயோ கிளவு வேறு போயிட்டுருக்கானே. ஆனால் எக்ஸ்ட்ரீம் மோடில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, நம்ம என்ன தான் ஒரு ப்ரோ பிளேயரு ஹார்ட் மோடில் வந்து எஸ்கேப் ஆகியிருந்தாலும் எக்ஸ்ட்ரீம் மோடில் வந்து இந்த கிழட்டு போயிலும் கிழவியும் சேர்ந்து வச்சு செய்கிறாங்க. ஸோ வந்து நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், கூடிய விரைவில் வந்து அந்த வீடியோ வரும். அதுக்கு முன்னாடி வந்து வேறு ஏதாச்சும் சேலஞ்ச் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே. ஐயோ கிழவி வேறு பின்னாடி வந்துட்டான்னு நினைக்கிறேன், ஓடுறோம் ஓடுறோம், அடா பாவீங்களா முன்னாடியே பின்னாடியே வந்து பிளாக் பண்ணுறீங்களாடா, இங்கே இருக்கா கிழவி வரது வருது 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 வருது, சரி நம்ம அப்படியே ஓடிடுவோம், கிழவி வா கிழவி வா, ஃபஸ்ட்டு நான் வெப்பனை எடுக்கிறேன் அப்புறம் அப்படியே கீழே ஓடணும். இங்கே பார்த்தீங்களா ஒன்றுக்கு மூணு ட்ராப் வச்சுருக்கு, மூணு இருக்கா ரெண்டு இருக்கான்னு தெரில, தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு வெப்பனை எடுப்போம். இந்த கிழவன் தூங்கிட்டாங்கன்னா நம்ம கண்ணே எடுத்துகிட்டு ஓடிடலாம், கண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒழிச்சு வச்சிடலாம். ஆனால் இந்த கிழட்டு பையன் இன்றைக்கி உஷாராக இருக்கான் பார்த்தீங்களா, தூங்கவே மாட்டேங்கிறாங்க, ஏன்னா இன்றைக்கி தான் சான்ஸு, எப்படியாச்சும் வந்து இந்த டாபியை போட்டு தள்ளினோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழட்டு பயிர் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்மளாம் மாட்டுவோமா அப்படி நம்ம ஓடிடலாம், அங்கேயும் கிழவி பார்த்துக்கிட்டாலா, நல்ல வேலை பார்க்கலன்னு நினைக்கிறேன். என்னங்க கிழவி வர வர ரொம்ப வயசாகிடுச்சா, கண்ணு தெரியல போலங்க கிழவிக்கு, ஏங்க கிழவன் மேலே தானே போனான், ஒரு வேளை கீழே வந்திருப்பானோ கிழவா, நல்ல வேலை கிழவனை ஆளுக்கானோ, சரி நம்ம அப்படியே போயிட்டு இது உள்ளே ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்துட்டு வந்துடலாம், இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வெப்பனே தேவைப்படாதுங்க, நம்ம அதுங்க ரெண்டு பேர்ட்டையும் மாட்டாமல் எப்படியாச்சும் எஸ்கேப் போனால் போதும், இங்கே எதுவுமே இல்லையா, சரி வந்ததுக்கு குரோபாராச்சும் கிடச்சிச்சு, கொஞ்ச நாள் அந்த கிழவனையும் கிழவியும் கீழே வர வச்சு ஃபன் பண்ணுவோம், டே தகடப்பா சீக்கிரம் கத்துறா, இப்போ அந்த கிழவன் இங்கே வந்தே ஆகணும் ஓகே, இல்லைனா வச்சுக்கோ குரோபார்லாம் இருக்குது கையில், அப்படியே கழட்டி காயலங்களில் போட்டுருவேன் பார்த்துக்கோ. ஐயோ கிழவி அதுக்குள்ளே வந்துருச்சு, என்ன கிழவி அதுக்குள்ளே வந்துட்டேன், எங்கே அந்த கிழட்டு பையா, வா வா அவனையும் கூட்டுவா, இவன் வேறு வருவானா என்னன்னு தெரியலையே, கிழவி மட்டும் தனியாக வந்திருக்கே, சரி ஓகேங்க டாபி குட்டீஸ், அப்புறமா யாராச்சும் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து லைக் பண்ணிடுங்க, அப்படியே முடிஞ்சால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகேவா, ஏன்னா இந்த சேலஞ்சிலேருந்து நம்ம எஸ்கேப் பண்ணணும்னா நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் முடியும், ஸோ டக்குன்னு வந்து லைக் பண்ணிடுங்க, ஐயோ கிழட்டு பைய கரெக்டாக வந்துட்டாங்க, டே கிழவா வர வர உனக்கு ரொம்ப நல்லா காது கேட்க ஆரம்பிச்சிருச்சுடா, பார்த்தீங்களா நார்மல் மோட்லேயே இவனுக்கு இவ்வளோ காது கேட்குது, அப்போலாம் எக்ஸ்ட்ரீம் மோட் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வர எப்படியாச்சும் டே ஒன்லேயே எஸ்கேப் போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம், அதனால தான் நான் எக்ஸ்ட்ரீம் மோட் வந்து கம்ப்ளீட்டே பண்ண முடியல, நான் எப்படியாச்சும் டே ஒன்லேயே எக்ஸ்ட்ரீம் மோட் கம்ப்ளீட் பண்ணிட்டு கூடிய சீக்கிரமாக வந்து ஒரு வீடியோ போடுறேன், ஆனால் அதுக்கு வந்து டைம் ஆகும், ஏன்னா வந்து எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேங்களா, இந்த கிழவன்ட்டு இந்த கண்ணை ஆட்டையை போட்டுக்கலான்னு பார்த்தா கிழவன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன ஏன் கிழவன் கிளம்பிட்டான் அப்படியா, இந்த கிழவி வேறு பின்னாடியே வருமே, அடையே கிழவா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடா, சரி நம்ம கிழவன் பின்னாடியே போவோம், டடன் 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 டடன், ஐயோ கிழவி வேறு வருவாளா என்னன்னு தெரியலீங்க, ஓ ஷெட்டிக்கு, சரி பொறுமையாக போவோம், டே கிழவா திரும்பிடாதரா, என்னங்க இந்த கிழவன் பின்னாடியே போயிட்டுருக்கோம் சேஃபாக இருக்குமா என்னன்னு தெரிலங்க, டே கிழவா திரும்பாமல் அப்படியே போயிடு, கிழவனுக்கு வேறு கண்ணு தெரில காலம் வந்து லைட்டாக தான் கேட்கும், அஞ்சிக்கோ ஸ்லெண்டினா, இல்லை விலங்க இன்னும் ரொம்ப நேரமாக ஆளை காணோன்னு நினச்சேன் கரெக்டாக வந்துருச்சு, இந்த கிழவனுக்கு வந்து இப்போலாம் காது பொறுமையாக தான் கேட்குது, அந்த தகலாப்பா கத்துனா மட்டும் கிழவனுக்கு வந்து காது நல்லா கேட்குதுங்க, எப்படின்னே தெரில, கிழவன் எங்கே போயிருக்கான்னு தெரிலங்க, வெளியே போகலை மேலே போயிட்டானா, ஓ சைடில் போயிட்டான் ஓகே, நம்ம மேலே போயிட்டு இன்னொரு பாக்ஸ் இருக்குமே அந்த பாக்ஸில் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்துட்டு வந்துடலாம், ஓ பிளாங்க் இங்கே தான் வச்சுருக்கமா, பிளாங்கில் என்ன என்ன இருக்குன்னே பார்க்கல, அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கும், அந்த பாக்ஸில் மட்டும் டெட்டி இருந்துச்சுன்னு வச்சிங்களா, இந்த சிலண்டர் நம்ம எப்படியாச்சும் அடித்து துரத்திடலாம், அதுக்கு ஃபஸ்ட்டு டெட்டி கிடைக்குதா என்னான்னு பார்த்து பார்த்துட்டு வந்துடுவோம் ஓகேங்க, என்னடா வச்சுருக்கீங்க, ஓ பிரிட்ஜிக்கிறாங்க்கா, ஏங்க நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருச்சிங்க, அட்டிக்கோ வந்துட்டாங்க மறுபடியும் வந்துட்டா, என்னடா கிழவன் இந்த சைடு தானே வந்துக்கிட்டு இருந்தான், ஆளே காணோம், ஓ ஒருவேளை அந்த ரூமில் போயிட்டு கண்ணாடி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேங்க, நான்லாம் எவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழட்டு போய் வந்து கண்ணாடி பார்த்துக்கிட்டு இருப்பான், அவனை பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமே, சரி ஓகே நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடச்சிருச்சின்னு நினைக்கிறேன், ஆமாங்க ஷெட்டிக்கு வந்து கீழே இருக்குது, அப்புறம் பிரிட்ஜு கிராங்கும் கிடச்சிருச்சு, வேறு என்ன வேணும், ஜென்ரேட்டர் கேபிள் கூட கிடச்சிருச்சிங்க, எல்லாமே கிடச்சிருச்சிங்க,
தட் மீன்ஸ் நம்ம வந்து ஈஸியாக எஸ்கேப் போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த கிளவி ஆலையை காணும், அந்த கிளவி வரதுக்குள்ளே நம்ம கீழே போயிட்டு எப்படியாச்சும் அந்த ஷெட்டிக்கையை மட்டும் எடுத்து வரணும். அது மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் இந்த கிளவி கீழே போயிருந்தானா என்ன பண்ணுறேன்னு தெரிலங்க. பொறுமையாக போவோம். கிளவி திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிடாத, பார்த்துக்கோ. கிளவி வேறு இருப்பாளா இல்லையா என்னன்னே தெரிலங்க, பொறுமையாக போவோம். நல்ல வேலை யாரையும் காணோம். டக்குனு எடுறா எடுறா எங்க, கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேங்க. ஆனா பாவியலா என்னடா இது, எல்லா ஆபத்தும் ஒரே நேரத்துலேயே வருது. நான் கூட இந்த கிளவி வந்து கிராஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. டக்குன்னு பார்த்தா அந்த சிலிண்டர் நான் குறுக்க வந்துடுச்சு. பார்த்தீங்களா நல்ல விலைங்க, எப்படியும் எஸ்கேப் ஆகிட்டோம். இப்போ நம்ம எப்படியாச்சும் போயிட்டு அந்த ஜென்ரேட்டர் கேபிளை மாட்டி விட்டு ஃபியூஸை மட்டும் ஆன் பண்ணால் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் இது வரைக்கும் நம்ம அந்த டெட்டி எங்கே இருக்குன்னு பார்க்கவே இல்லைங்க. டெட்டியை பார்த்தா அப்படியே வந்து எடுத்துகிட்டு அதையும் எடுத்துகிட்டு ஓடிடலான்னு பார்த்தேன். ஆனால் டெட்டியை வேறு காணோம். சரி இது உள்ளே டெட்டி இருக்குதான்னு பார்ப்போம். ஓகே ஓப்பன், உள்ளே நடா வச்சுருக்கீங்க, டெட்டி இருக்கா? டெட்டி இல்லையா? ரைட்டு விடு, டெட்டி இல்லைனா பிரச்சனை இல்லை, நம்ம போயிட்டு எஸ்கேப் போகிற வேலையை பார்ப்போம். ஓகே ஆன் பண்ணியாச்சு. இந்த கிழவனையும் கிழவியும் ரொம்ப நேரமாக ஆளை காணோம். இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, ரெண்டு பேரும் ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இவனை எஸ்கேப் ஆக விட்டோன்னா இதுக்கப்புறம் இவனை பிடிக்கவே முடியாது. ஸோ இன்றைக்கி எப்படியாச்சும் அவனை வந்து போட்டு தள்ளினோன்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா கிழவன் அங்கே தான் போயிட்டுருக்கான். எவன்டா அவன் டோர் ஓப்பன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிட்டுருக்கான். நான் இல்லை கிழவா, அந்த கிழவி தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆ ஓகேங்க, என்ன கிழவி ஆளக்கணும், கிழவன் மட்டும் தான் போயிட்டுருக்கான். சரி நம்ம வேலை போயிட்டு ஃபியூஸ் ஆன் பண்ணுறது தானே, ஆன் பண்ணிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம். என்னங்க கிழவி ஆளே காணோம், கிழவி கிழவி. ஆமாம் இந்த கிழட்டு பய வர இங்கே தான் நம்ம இருந்தான், ஆனால் கேமரா அவனை காணோம். சரி ஓகேங்க, நம்ம எஸ்கேப் போகிற டைம் வந்து விட்டதுன்னு நினைக்கிறேன். அப்படியே போயிட்டு எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் கடைசி வரையும் இந்த கிழவியை பார்க்காம போயிட்டு இருக்கேமே. இங்கேடா கிழவனையும் காணோம், அடே கிழவா இங்கடா போனேன், இங்கே தானே இருந்தான். கிழவனையும் கிழவியும் பார்த்துக்கிட்டே எஸ்கேப் போகலான்னு பார்த்தா ரெண்டு பேரும் இங்கேயே மறைஞ்சிட்டானோ. சரி டே கிழவா, முடிஞ்சால் அவனை பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், அதை வந்து உனக்கு யூஸ் பண்ண தெரில, வரட்டா? சரி ஓகேங்க, நம்ம அப்படியே எஸ்கேப் போயிடுவோம். எஸ்கேப் ரைட்ரா. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் நம்ம கில்லே பண்ணாமல் எஸ்கேப் ஆகிருக்கோம். என்ன கிழவி அவ்வளோதானா நீ? உன்னை போயிட்டு ஒரு ப்ரோ பிளேயர் நினச்சேன் பார்த்தியா, இந்த கிழவன் எதுக்கும் தேர மாட்டான் எனக்கு அப்போவே தெரியும். சரி ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து என்ன சேலஞ்சு வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் ஈஸியான சேலஞ்சாக கொடுக்கணும். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி ஆர் டாபீஸ்.